வணக்கம். சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். பஸ்விசும கணக்கை திறப்பதற்கு வரிசையில் காத்திருந்த ஒருவர் உயிரிழப்பு, பதுளையில் சோகம். பிரான்ஸ் ஜனாதிபதி நாளை இலங்கைக்கு விஜயம், ஜப்பான் வெளிவார அமைச்சரும் வருகை. சர்வகட்சி மாநாட்டில் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கிடையில் கருத்து முரண்பாடுகள், சுரேன் ராகவன் தெரிவிப்பு. வடக்கும் கிழக்கும் நாளை முடங்கும், பல தரப்புகளும் ஹர்த்தாலுக்கு ஆதரவு. அடுத்த வாரம் முதல் இரண்டு வகையான எரிவாயு விலைகளையும் குறைப்பதற்கு நடவடிக்கை. சர்வதேச விசாரணை மூலமே இனப்படுகொலையை நிரூபிக்கலாம், சால்ஸ் நிர்மலநாதன் வலியுறுத்தல். மணிப்பூர் வன்முறை, பாதுகாப்பு படையினரின் வாகனங்கள் வீடுகளுக்கு தீ வைப்பு. அஸ்வசும நலன்புரி திட்டத்திற்கான விண்ணப்ப படிவம் பெற காத்திருந்த நபர் ஒருவர் மயங்கி வீழ்ந்து உயிரிழந்த சம்பவம் பதுளையில் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் இன்று காலை எல்லை பிரதேச செயலக பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. சம்பவத்தில் நமனுகுல தன்னகும்புர பகுதியைச் சேர்ந்த ராமையா குழந்தைவேலு என்ற 76 வயதுடைய நபர் ஒருவரை உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் அஸ்வசம நலன்புரி திட்டத்திற்கான விண்ணப்ப படிவம் பெற பிரதேச செயலகம் முன்பாக வரிசையில் நீண்ட நேரம் காத்திருந்த போதே மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. எனினும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எல்லை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தற்போது அஸ்வசம வேலை திட்டம் தொடர்பான விண்ணப்பங்கள் மற்றும் வங்கிக் கணக்குகளை ஆரம்பிக்கும் பணிகள் பிரதேச செயலகங்களூடாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் நாளைய தினம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி ஒருவர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதலாவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஜயம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பப்புவா நியூக்வினியாவிற்கான தனது விஜயத்தினை நிறைவு செய்த பின்னர் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய நாளை இரவு பப்புவா நியூக்வினியாவிலிருந்து புறப்பட்டு நாளை மறுதினம் காலை நாட்டை வந்தடையவுள்ளதாக பிரான்ஸ் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வரலாற்றில் பிரான்ஸ் ஜனாதிபதியொருவர் இலங்கைக்கு விஜயம் செய்யும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இந்த விஜயம் தொடர்பில் முன்கூட்டியே அறிவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. வனுவாட்டு தீவுகளுக்கு இன்று விஜயம் மேற்கொள்ளவுள்ள அவர் பின்னர் பப்புவா நியூக்வினியாவிற்கு பயணிக்க உள்ளார். பசிபிக் தீவுகளுக்கு அவர் விஜயம் செய்யும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஜப்பான் வெளிவார அமைச்சர் ஹயாஷி யோஷிமாஷா நாளைய தினம் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த விஜயத்தின் போது வெளிவார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரியவை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வகட்சி மாநாடு நேற்று இடம்பெற்ற போது தமிழர்களுக்கான தீர்வு விடயத்தில் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கிடையில் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டதாக ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு உண்மையில் என்ன தீர்வு வேண்டும் என்பதில் பொதுவான கருத்தொற்றுமை இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்ஏ சுமந்திரன், சி வி விக்னேஸ்வரன் மற்றும் ஏனைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியலமைப்பின் 13வது திருத்தம், உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் தமிழ் சமூகத்திற்கான அதிகார பகிர்வு தொடர்பில் முரண்பட்ட கருத்துக்களை கொண்டிருந்தனர். இந்த நிலையில் தமிழ் அரசியல் கட்சி உறுப்பினர்களை விரைவில் பொதுநிலைக்கு வருமாறு வலியுறுத்திய அவர் நாடு நெருக்கடியிலிருந்து விடுபட வேண்டுமானால் ஒற்றுமை அவசியமாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார். தெளிவுக்கு வந்துள்ளது. அதாவது 13வது திருத்தத்தை எப்படி முழுமையாக அமுல்படுத்துவது என்றும் அதில் இருக்கின்ற சில கேள்விகளுக்கு எப்படி நாங்கள் முகம் கொடுக்கலாம் என்றும், இதுவரையிலே 13வது திருத்தம் கொடுக்கப்பட்டும் சில இடங்களிலே அதிகாரத்தை திரும்பி மத்திய அரசு வேண்டு எடுத்துக்கொண்ட நிலையிலே நாங்கள் முழுமையான 13வது திருத்தத்தை எப்படி அமுல்படுத்தலாம் என்ற கேள்வி தான் இன்றைக்கு பேசப்பட்டது. அந்த பேசப்படும் போதிலே ஏற்பட்ட ஒரு கேள்விதான் போலீஸ் அதிகாரங்களை எப்படி கொடுக்கலாமோ என்று. அதை பற்றி முழுக்கமையாக நாங்கள் எடுத்த தீர்மானம் போலீஸ் அதிகாரங்கள் இப்போதைக்கு கொடுக்கப்படக்கூடாது, அதுக்கு பதிலாக சமூக போலீஸ், கம்யூனிட்டி போலீஸ் ஆயுதம் தவிர்ந்த சமூக போலீஸ் ஒன்றை உருவாக்குவோம் என்ற யோசனை வந்தது. இதேவேளை மாநிலசபை தேர்தலை நடத்துமாறு கோரிக்கை விடுத்த போதிலும் அதை நடத்துவதற்கான சமிக்ஞைகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வழங்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். மாநிலசபையில் தேர்தலை நடத்துமாறு நாங்கள் கேட்டு கோரிக்கை வைத்திருந்தோம். அவர் வந்து அதை நடத்துவதாக ஒரு சமிஞ்சையை அவர் கொடுக்கவில்லை. அதிகாரங்கள் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் எடுக்கின்ற முடிவின் பிரகாரம்
இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு போகலாம், ஆனால் இப்போ மாநிலசபை தேர்தலுக்கு போகலாம் என்று அவர் சொல்லி முடித்து விட்டார். முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி விவகாரத்தில் நீதி கோரியும் சர்வதேசத்தின் கண்காணிப்பை வலியுறுத்தியும் நாளைய தினம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட உள்ள ஹர்த்தாலுக்கு பல தரப்புகளும் ஆதரவு தெரிவிக்கின்றன. நாளை முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்திலிருந்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் வரையில் பெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பல மனித புதைகுழிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருந்த போதும் அவை தொடர்பாக இதுவரை அரசும் காத்திரமான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை. பூசி மெழுகப்பட்டு அவற்றின் விசாரணைகள் நீர்த்துப்போக செய்யப்பட்டுள்ள நிலையில் கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி விவகாரத்திலும் அதுவே நடக்கும் என்ற சந்தேகம் தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த விசாரணைகள் சரியான நடக்க வேண்டும் என்றும் அகழ்வு பணிகளில் சர்வதேச கண்காணிப்பு அவசியம் என்றும் தமிழ் மக்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் நாளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஹர்த்தால் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச விசாரணைகள் மூலமாகத்தான் இலங்கையில் அரங்கேறியது இனப்படுகொலை என்பதை நிரூபிக்க முடியும் எனவும், எனவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கேட்கின்ற சர்வதேச விசாரணை நியாயமானது, ஆகவே அவர்களது கோரிக்கைக்கு பூரணமான ஆதரவு வழங்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவிக்கின்றார். மன்னாரில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், எனவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கேட்கின்ற சர்வதேச விசாரணை நியாயமானது, அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு பூரணமான ஆதரவு வழங்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை. இங்கு கொன்றவர்களே விசாரணை செய்வதும் அல்லது தீர்ப்பளிப்பதுமாக மான ஒரு நாடாகத்தான் இலங்கை இருக்கிறது. யாருங்களை கொண்டார்களோ, யாருங்களுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தினார்களோ அவர்களே அதை விசாரிப்பதும் அவர்களே அதற்குரிய தீர்ப்பு வழங்குவதுமான ஒரு நாடாக இலங்கை இருக்கிறது. ஆகவே இங்கு நடந்த மனித படுகொலைக்கும் இங்கிருந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய அவர்களை தேடுகின்ற அவர்களுக்கு என்ன நடந்தது, நேரடியாக ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கூட விசாரிக்கிறது. எங்களை காணாமல் ஆக்கியவர்கள் தான் விசாரிக்கின்ற சூழ்நிலை இருக்கு. ஆகவே சர்வதேச விசாரணை என்பது தொடர்ச்சியான கோரிக்கை. அது உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவை நிறுவுவதன் மூலம் இனப்பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள சகல பிரிவினருக்கும் உண்மையை கண்டறிய வாய்ப்பு கிடைக்கும் என வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவிக்கின்றார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு சுயாதீனமாக செயற்பட வேண்டும் எனவும் அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது மாத்திரமே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும் தெரிவித்த அமைச்சர், சட்டம் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் ஆணைக்குழுவிற்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஆணைக்குழுவின் பணிகளை நிறைவேற்றுவதற்காக சர்வதேச மட்டத்தில் பல விரிவுரைகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இடைக்கால செயலகம் அமைக்க ஏற்கனவே அமைச்சரவையின் அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளதாகவும், இதனூடாக ஆணைக்குழுவின் பணிகளை விரைவில் தொடங்குவதற்கான அடித்தளத்தை ஏற்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு தொடர்பில் தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகளை தெளிவுபடுத்துவதற்காக நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் போதே வெளிவார அமைச்சர் அலி சப்ரி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட பொறுப்புக்கூறல் செயற்பாட்டின் அவசியத்தையும் அதனை ஸ்தாபிப்பதில் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பையும் விளக்கிய அமைச்சர், உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு தேவையான அனைத்து விடயங்களையும் மேற்கொள்வதாகவும் வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள இரண்டு உள்நாட்டு எரிவாயு நிறுவனங்களும் ஒரே விலையில் எரிவாயுவை விற்பனை செய்வது குறித்து அடுத்த வாரத்திற்குள் இறுதி முடிவு எடுக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டிற்கான உள்நாட்டு எரிவாயு விநியோகம் நுகர்வோர் உரிமைகளை மீறும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார். தமது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் ஒரு குறிப்பை வெளியிட்டுள்ள அவர், அண்மை காலங்களில் வர்த்தக நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியின் போது பெரும்பாலான பொருட்களின் விலைகளை குறிப்பிட்ட நிலையான மட்டத்தில் பராமரிக்க முடிந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் நாட்டில் உள்ள இரண்டு எரிவாயு இறக்குமதி நிறுவனங்களும் தமது விலை திருத்தத்தின் மூலம் நுகர்வோருக்கு பாரிய அநீதி இழைத்துள்ளதாகவும், இரு நிறுவனங்களினதும் உள்நாட்டு எரிவாயுக்கான ஒரே விலைகள் குறித்து எதிர்வரும் வாரத்துக்குள் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
நுவரெலியா லிந்துலே பேரம் தோட்டத்தில் குளவி கொட்டுக்கு இலக்கான நிலையில் 5 பேர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மரத்திலிருந்த குளவிக்கூட்டை கழுகு ஒன்று தாக்கிய நிலையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். குளவிக்கொட்டுக்கு இலக்கான 5 பேரும் பெண் தொழிலாளர்கள் என குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை குளவிக்கொட்டுக்கு இலக்கான 5 பேரும் லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கம் அதன் முன்மொழிவுகள் மற்றும் நிலைப்பாட்டை அறிவிக்காமல் எதிர்க்கட்சியிடம் கருத்துக்களை கேட்பது அர்த்தமற்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சர்வக்கட்சி மாநாடு தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் முன்மொழிவுகளை முன்வைத்த பின்னர் எதிர்க்கட்சி தனது பொறுப்புகளை நிறைவேற்ற தயாராக உள்ளது. வடக்கு கிழக்கு பிரச்சினை தொடர்பில் அழைப்பு விடுக்கப்பட்ட சர்வக்கட்சி மாநாடு ஜனாதிபதியின் வலிமையான அரசியல் செயற்பாட்டின் ஒரு அங்கமையன்றி வேறில்லை என்பது மிக தெளிவாகும். இதன்போது ஜனாதிபதியின் வகைபாவம் அதற்கான அர்ப்பணிப்பு மிக்கதாகவும் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும். வடக்கு கிழக்கு பிரச்சினைகள் திடீரென தோன்றியவை அல்ல. பல தசாப்தங்களாக பல்வேறு அரசாங்கங்கள் இப்பிரச்சனையை எதிர்நோக்க வேண்டியிருந்தது. இருப்பினும் இப்பிரச்சினைக்கு இதுவரை எவராலும் நடைமுறை ரீதியான தீர்வை முன்வைக்க முடியவில்லை. இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் மிக முக்கியமான காரணி நல்லெண்ணத்துடன் செயல்படுவதே ஆகும். ஜனாதிபதியின் இந்த முயற்சியானது குறுகிய கால அரசியல் ஆதாயங்களை பெறுவதற்கான வேலை திட்டமையன்றி உண்மையான விருப்பத்துடன் முன்வைக்கப்படும் நேர்மையான நடைமுறைப்படுத்தல் அல்ல என்பதை நாம் அவதானிக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்தவரும் சட்டத்தரணியுமான சங்கரி சந்திரன் என்பவர் ஆஸ்திரேலியாவில் இலக்கியத்திற்காக வழங்கப்படும் அதி உயர் விருதான மைல்ஸ் பிராங்க்லின் விருதை வென்று சாதனை படைத்துள்ளார். அட்சினமென் ஹார்டன்ஸ் என்ற நாவலுக்காகவே அவருக்கு இவ்விருதானது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு யுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்காக 80களில் நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கையைச் சேர்ந்த ஒருவரால் நடாத்தப்படும் முதியோர் பராமரிப்பு நிலையத்தில் வசிப்பவர்களின் வாழ்க்கையை இந்த நாவல் எடுத்துக்காட்டுவதோடு போர், இனப்படுகொலை, இனவரி, குடும்பம், காதல் மற்றும் நட்பு போன்ற கருப்பொருட்களை இந்த நாவல் ஆராய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆஸ்திரேலிய எழுத்தாளர்களிடையே அங்கீகாரம் பெறுவது அசாதாரணமானது. மைல்ஸ் பிராங்க்லின் இலக்கிய விருதை வென்றது மிகவும் பெருமையாக இருக்கிறது என சங்கரி குறிப்பிட்டுள்ளார். வைத்திய தம்பதிகளான சங்கரியின் பெற்றோர் 80களில் உள்நாட்டு யுத்தம் காரணமாக இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு சென்று பின்னர் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மணிப்பூரில் நேற்று தினம் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களில் பாதுகாப்பு படையினருக்கு சொந்தமான வாகனங்கள் மற்றும் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரின் மக்கள் தொகையில் 53% பேர் மைத்தேயி இனத்தையும் 40% பேர் மலைகளில் வசிக்கும் நாகா மற்றும் குஹி பழங்குடி இனத்தையும் சேர்ந்தவர்கள். பள்ளத்தாக்கு பகுதிகளில் வசிக்கும் மைத்தேயி இனத்தவர்கள் தங்களுக்கும் பழங்குடியின அந்தஸ்து கோரியதில் அவர்களுக்கும் நாகா உள்ளிட்ட பழங்குடி இனத்தவர்களுக்கும் இடையே கலவரம் ஏற்பட்டது. இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக மணிப்பூரில் நடைபெற்று வரும் இது தொடர்பான வன்முறை சம்பவங்களில் 160 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்பதுடன் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். இதனிடையே குஹி பழங்குடி இனத்தை சேர்ந்த 2 பெண்களை ஆடையின்றி ஊர்வலமாக எடுத்து சென்ற சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பல்வேறு கட்சியினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். பல்வேறு நகரங்களில் இந்த சம்பவத்தை கண்டித்து மகளிர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த நிலையில் நேற்றைய தினம் மணிப்பூரில் மியான்மர் எல்லைக்கு அருகிலுள்ள மோரே பஜார் பகுதியில் வன்முறையாளர்கள் ஒன்று திரண்டு அங்குள்ள வீடுகளை தீ வைத்து எரித்தனர். மேலும் திமாபூரிலிருந்து நேற்றைய தினம் சபோர் மெய்னாவுக்கு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது உள்ளூர்வாசிகள் சிலர் பேருந்தை நிறுத்தி வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று சோதனையிட்டனர். அதன் பிறகு அந்த பேருந்தை சிலர் தீயிட்டு கொளுத்தியுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.